அம்மா அந்த டேப் இப்ப எங்கமா இருக்கு? அதுதான் இப்ப முக்கியமான விஷயம். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்த ரெண்டு மூணு பேர்ல யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அவங்கள எல்லாம் அடிச்சு உதைச்சு என் வீட்டுக்காரர் விசாரிச்சிட்டு இருக்காரு. அட அந்த டேப் விஷயம் அவருக்கு எப்படிமா தெரிஞ்சுச்சு? அந்த கதையெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லம்மா. இப்போதைக்கு அவரோட கெட்ட நேரமா இல்ல நம்மளோட நல்ல நேரமான்னு தெரியல. எங்க வீட்டுக்கு வந்த ஏசி மெக்கானிக் தான் எடுத்துட்டு போயிருப்பான்னு நாங்க சந்தேகப்படுறோம். அவன் டெல்லியோ எங்கேயோ போயிருக்கான். அவனை எப்படியோ காண்டாக்ட் பண்ணதுல அவன் இன்னைக்கு மத்தியானம் திரும்பி வராங்கிற விஷயம் மட்டும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா கலிவர்தன் சார் அந்த டேப்பை கண்டுபிடிச்சிருவாரா? அவர் அதை கண்டுபிடிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி ஆனந்தி அதை கண்டுபிடிச்சிடணும். அட இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். எப்படியாவது அந்த டேபை கண்டுபிடிக்கணும். அதை என் பையன்கிட்ட சேர்த்து அதில் நான் பதிவு பண்ண மெசேஜை கேட்க வைக்கணும். அது நடந்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். சூப்பர். அந்த மெக்கானிக்கோட ஆஃபீஸ் எங்க இருக்குமா? RS AC சொல்யூஷன்ஸ்னு ஆஃபீஸோட பேரு. சாலிகிராமம் குஷால்தாஸ் தெருவில் டோர் நம்பர் 20. நமக்கு இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஆனந்த் ஏதாவது பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். ஓகேம்மா. RS AC சொல்யூஷன்ஸ் குஷால்தாஸ் தெரு சாலிகிராமம் அவ்வளவுதானே? ஓகேம்மா. என் பொண்ணு வந்துடப்போறா, நீ கொஞ்சம் தள்ளி நிலப்போ. அத உடனே வாங்க சொல்லு. எப்படியாவது என் பையன் அந்த மெசேஜ கேட்க வைக்கணும். அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி. எப்படியாவது அதை திருக்கிட்ட சேத்துற சொல்லுமா? நிச்சயமா நான் சேத்துற சொல்றேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் தலைவிதியை நினைச்சு நொந்து நூலாய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு நானே புலம்பிட்டு இருக்கேன். போதுமா? என்னப்பா கல்யாணம் மாப்பிள்ள இவ்வளவு லேட்டா வர? சொல்லு. உண்மையிலே அப்பா குற்றவாளியா? நான் தான் ஒரு கெட்டவரை இவ்வளவு நாள் நல்லவர் நம்பிட்டு இருந்தனும். அவ ஏதாவது நிரூபிச்சிருப்பாளோ? இவ முகமே சரியில்லையே. ஏதாவது ஏடா கூடாம பேச போறானா? திரு வாட்பா, we already came here long back. Why are you coming late being a கல்யாண மாப்பிளை? இல்ல மாமா, ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருந்தேன். மாமாவா? சித்தப்பாப்பா, கல்யாண சந்தோஷம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக சித்தப்பன மாமேன்னு சொல்லுவியா? சாரி சித்தப்பா, அவனுக்கு வெளியில 1000 வேலை இருக்கு. அதான் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டானே. திருமுருகன், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. கம் ஆன், கெட் ரெடி குயிக். நிச்சயம் ஏதோ தப்பா இருக்கு. அவ பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிட்டாலோ? திருமுருகன், என்னாச்சுப்பா? ஏன் முகமே சரியில்லை? எனி ப்ராப்ளம் கேட்டுடலாமா? எது உண்மைன்னு வாய் விட்டு கேட்டுடலாமா?
உன்னோட முகத்துல ஏதோ குழப்பம் இருக்கு, பதட்டம் இருக்கு. சோ இந்த கல்யாண விஷயமா ஏதோ ஒரு குழப்பத்துல வந்திருக்க. Am I right? என்ன திருமுருகன், அப்பா கேக்குறேன், பதிலே சொல்லாம அப்படியே நிக்கிற? ஒன்னு பண்ணலாம், பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா? டாடி, நீ பேசாம இரு. என் பையன் முகம் வாடி போய் நிக்கிறத என்னால பார்க்க முடியல. வாழ்நாள் முழுக்க நான் அவனுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். ஒருவேளை இவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ என்னவோ. ஆமான்னு சொல்லிடுப்பா. பண்ணிடலாம், அதுக்கு உன்னோட மனசாட்சியை மட்டும் கேட்டு முடிவு பண்ணிடு திருமுருகன். இதுல தான் நம்ம குடும்பத்தோட மானமே அடங்கி இருக்கு. நாம எவ்வளவு நெருக்கடியில இருக்கோம், இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும், என்னோட பிசினஸ் மரியாதைலாம் என்ன ஆகும்னு உனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் யோசிச்சு உனக்கு சரின்னு பட்டதுன்னா சொல்லு, இந்த செகண்டே இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். வந்து டேட், எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன்னோட தங்கச்சி வாழ்க்கை, என்னோட கௌரவம் மரியாதை, உங்க அம்மாவோட நிலைமை, அரெஸ்ட், டிவி பேப்பர்ல எல்லாம் நம்ம குடும்பத்தோட மானம் போகட்டும்னு நினைச்சீனா உடனடியே இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். உன்கிட்ட யார் என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க, எதுக்காக உனக்குள்ள இவ்வளோ தடுமாற்றம், இது எதை பற்றியும் நான் கேட்கலப்பா, நீ சொல்லவும் வேண்டாம். உனக்குள்ள ஏதோ ஒன்று சரியில்லை, ஏதோ ஒன்று உறுத்துது, அது தப்பு திருமுருகன், அது உனக்கு புரியணும். புரியுதா இல்லையான்னு தெரியலையப்பா. எஸ், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் குற்றவாளி, பிஸ்னஸ்ல நஷ்டத்தை கொண்டு வந்தது நான் தான், அதுக்காக உன்னோட வாழ்க்கையில சிக்கலை உருவாக்கிட்டேன், எனக்கும் அது புரியுது, அப்படித்தானே நீ நினைக்கிற? மனசுல என்னப்படுதோ அதை தைரியமா சொல்லுப்பா. அப்பா, நீங்க செஞ்சது தப்புன்னு தைரியமா சொல்லுப்பா. நோ டாட், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய வரம் நீதான்ப்பா. என்னோட வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பு இந்த கல்யாணத்துல உன்னை கமிட் பண்ண வச்சது. அப்பா செஞ்சது தப்புன்னு நினைச்சேன்னா இப்பவே சொல்லிடுப்பா. நான் துரசார்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். என்ன, போன் பண்ணவா? பண்ணுங்கப்பா. இவனோட அல்ப ஆசைக்காக நம்மளோட குடும்பமே நாசமா போனோம்னு இவன் நினைச்சா உடனே துரை அங்கிளுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க. அப்பா பிளீஸ், என்ன அந்த அளவுக்கு இறக்க இல்லாதவன் நினைச்சிடாதீங்க. இல்லையே, உன் முகத்துல ஏதோ தவிப்பு தெரியுதுப்பா. உனக்கு விருப்பம் இல்லாதத உன் மேல திணிக்க எனக்கு என்ன உரிமை இருக்கு, அத சொல்லு. போதும்பா, இதுக்கு மேல பேச வேணாம். திருமுருகா, இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் எந்த விதமான குழப்பமும் உனக்கு இருக்க கூடாதுப்பா. இதுல நம்ம குடும்ப கௌரவம், மானம், மரியாதை, உன் தங்கச்சியோட எதிர்காலம் எல்லாமே அடங்கியிருக்கு. உன்னை நிர்பந்தப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை நடத்துறேன், ஆனா இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லப்பா. தயவு செஞ்சு இதை மட்டும் புரிஞ்சுக்கப்பா. எனக்கு கீழேதான் இந்த சென்னை சிட்டியன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு வகையில் அது உண்மையா தான் இருந்தது, ஆனா இன்னைக்கு என் கௌரவம் உன் கையிலப்பா. உங்க அப்பாவை கைவிட்டுற மாட்டியே டாட்,
நோ டாட், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கல்யாணம் கரெக்டாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை டாட். நீங்கள் போங்க. என்ன என்னாச்சு? அங்கே அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம், இங்கே குடும்பத்தோட நின்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நலங்குனாலும் அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கு இல்லையா? நோ நோ, பையன் ஜஸ்ட் இப்போ ரெடியாகி வந்துடுவான், நாம் ஆரம்பிச்சிடலாம். நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாப்பா. சரி வாங்க. சரி வாங்க. அனு, என்ன உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகிற நேரத்தில் தான் நீ ஏதாவது குழப்புவே, என்ன கேட்கணும் சொல்லு. மரியாதையாக உண்மையை சொல்லு. ஆனந்தி விஷயத்தில் நீயும் அண்ணனே ஏதாவது ட்ராமா போடுறீங்களா? ஆனந்தி விஷயத்தில் நாங்களா? என்ன உளர்ற? பொய் சொல்லக்கூடாது. ஆனந்தியோட மொபைலுக்கு ஒரு வைரஸ் வந்திருக்கு, அது அண்ணனையோட நம்பர் தான் ட்ரூ கலரில் போட்டு பார்த்தாச்சு. இப்போ ஆனந்தி வீட்டில் மைக் வச்சு அவளை உளவு பார்த்துட்ருக்கீங்க, ஒட்டு கேட்டுட்ருக்கீங்க. அங்கே மைக் இருந்தது நானே என் கண்ணால் பார்த்தேன். நான்சென்ஸ், நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா உனக்கு? உங்ககிட்ட தான் அணு. கரெக்டாக அந்த மைக்கில் விழுற மாதிரி மணிமாமா திரும்பி வந்துட்டார், பர்டிகுலராக அந்த ஆட்டோல தான் வந்துட்டுருக்காருன்னு சொன்னால் கரெக்டாக அந்த ஆட்டோ தகரத்துக்கு அடியாளங்க வந்தாங்க. இன்னும் இதில் உங்கள் பங்கு இல்லைன்னு நம்ப சொல்கிறியா? ஏண்டா, ஏதாவது ஜேம்ஸ் பாண்ட் படம் கிடம் பார்த்துட்டு உளர்றியா? பைக்கா ஆட்டோவா அடியாளா? நானும் அனன்யாவும் என்ன கேங்ஸ்டர் நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன் தங்கச்சி, அனன்யா உன்னோட டியர் ஃப்ரெண்டு, நாளைக்கு உன்னோட வைஃப் ஆக போறவ. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானே? வாய் மூடு. அந்த ஆனந்தி சொல்றான்னு என்ன வந்து கேள்வி கேட்கறியா? என்ன நான்சென்ஸ் இது? ஆள் வச்சு அடிதடி அப்பா காதுல இதெல்லாம் விழுந்தா செத்துருவாருடா. அப்போட வாழ்க்கையில வயலன்ஸ் கிடம் உண்டா என்ன? என்னடா இதெல்லாம்? அப்போ நீ எதுவும் பண்ணலன்னு சொல்றியா? அந்த ஐடியா கூட எனக்கு வராதுன்னு சொல்றேன். எனக்கு புரியல. அந்த ஆனந்தியை ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாளா? கரெக்டா அதே நேரத்துல அடியாளங்க வருவாங்களா? இது பார்த்தாலே உனக்கு புரியலையாடா? என்ன புரியணும்? எல்லாம் செட்டப். கரெக்டா ஆனந்தி ஃபோன் பண்ணதும் கரெக்டா அடியாளங்க வராங்கன்னா அது அவளோட செட்டப்ப தானே இருக்கணும். இது கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா நீ? என்ன உளறிட்டு இருக்க? நீ தான் இவ்வளவு நேரமா உளறிட்டு இருக்க. அந்த ஆனந்திக்கு உன்ன மாதிரி பணக்காரன விட முடியல. அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வேணா போக ரெடியா இருக்கா. அதுக்காக எப்படி எல்லாமோ பழி போடுறா. அதையும் நீ கேட்டுட்டு வந்து நிக்கிற. முதல்ல அப்பா மேல பழி போட்டா, அப்புறம் என் மேல, கடைசியா அனன்யா மேல. இதெல்லாம் பார்த்தாலே உனக்கு புரியலையா? என்ன வக்கீல் நீ? லாதா படிச்சியா இல்ல லண்டன் யூனிவர்சிட்டியில குப்பை பொறுக்கிட்டு இருந்தியா? ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய், அப்படிதான் பேசுவேன். அந்த ஆனந்திக்கு நீ வேணும். அதுக்காக செட்டப் பண்ணி எல்லார் மேலயும் பழி போட்டுட்டு இருக்கா. ஏற்கனவே அப்பா முன்னாடி சபதம் போட்டிருக்கா. அந்த கதை தெரியுமா உனக்கு? அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக அவ போடுற டிராமா இதுன்னு உனக்கே புரியாம போச்சு. அப்பாவை நம்பணுமா இல்ல அந்த பொண்ணை நம்பணுமான்னு நீதான் முடிவு பண்ணணும். அப்பாவோட மான மரியாதை போனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம் நாசமா போனாலும் பரவாயில்லன்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ. அவ சொல்றதையும் நீ நம்பு. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா வாயை மூடிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துழைப்பு கொடு. ரெடி ஆயிட்டு வா. வசந்தி அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அந்த எலி குஞ்சு கூட அவங்கள படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. அதை பேசுறதுக்கு இப்ப நமக்கு நேரம் இல்ல. அந்த டேபை இப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியணும் கண்மணி. ஏன்னா மணிமாமா விஷயம் கம்ப்ளீட்டா சொதப்பிடுச்சு. இப்ப நமக்கு வேற ஏதாவது ஆதாரம் வேண்டியிருக்கு. வசந்தி அம்மா பேச்சு ஆதாரமா இருக்கும். மணிமாமா விஷயம் சொதப்புனா என்ன? அந்த மைக்ரோஃபோன் இருந்ததுல, அதுல நீ பேசுறத கேட்டுட்டு கலிவர்தனோட ஆளுங்க என்னோட அப்பாவையும் கஜானனையும் தாக்க வந்தது நிஜம் தானே? அதை நம்ப மாட்டாரா? இல்ல, அது சாலிட் எவிடன்ஸ் இல்லடி. அந்த விஷயத்தை எப்படி எப்படியோ பேசி கலிவரதன் திசை திருப்பி விட சான்ஸ் இருக்கு. ஆனா வசந்தி அம்மாவோட பேச்ச கேட்டா திருநிச்சு நம்பிதான் ஆகணும். இதுதான் நான் சொன்ன வலுவான ஆதாரம். பரவாயில்ல, ஒரு விஷயத்துல தோத்து போனாலும் புடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு புடிமானத்தை கடவுள் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஆமா, சின்ன குச்சி கடிச்சா கூட அதை வச்சு கரை சேர்ந்துடலான்னு ஏங்கிட்டு இருந்தேன். சாமி தான் உன்ன வசந்தி அம்மா கண்ணில் படம் வச்சிருக்க. நீ உடனே வான்னு சொன்னதுமே உள்ளுக்குள்ள ஒரு மணி அடிச்சுது. நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்க. போய் அந்த ஏசி மெக்கானிக்கை பார்ப்போம். நீ தானே சொன்ன என்னோட வீட்டில் முத்துவையும் அப்பாவையும் தங்க வச்சா கலிவர்தன் சந்தேகப்பட மாட்டாருன்னு? அதே மாதிரி
எங்க ஏரியா ரொம்ப நெரிசலான ஏரியா. அந்த இடத்துல வந்து கலிவர்தன் அவரோட கைவரிசைய காட்ட மாட்டாருன்னு சொன்னல. இப்ப அங்கேயே அதுவும் வீடு புகுந்து வேவ் பாத்துட்டாங்களே. அதுக்கு என்ன சொல்லப் போற? சொல்லுடி. அந்த கும்பலுக்கு வெறி பிடிச்சிருக்க கண்மணி. நல்ல வேளை நீ முதல்ல சொன்ன மாதிரி அப்பாவியும் முத்துவியும் எங்க வீட்ல வெச்சிருந்தா அங்க இருக்கிற எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கூட இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல. அத எனக்கு தோணுச்சு. அதனால தான் டக்குன்னு பிளான் மாத்திட்டேன். நல்ல வேளை உஷாரா முன்னாடியே பிளான் மாத்திட்ட. அந்த ஆபீஸ் எந்த ஏரியா? குஷால் தாஸ் தெரு சாலிகிராமம் டி. ஓ அப்படியா, சரி வா போலாம். அண்ணே சாலிகிராமம் வரீங்களா? ஆ போலாம். ஓகே போய் கர். சரி அப்பாவும் தம்பியும் எங்க இருக்காங்கன்னு கேட்டா நீ இன்னும் பதிலே சொல்லல? தெரியல, டிராவல் இருக்க சொல்லிருக்கேன். பேசினா தான் தெரியும். நானும் இப்ப வரைக்கும் கால் பண்ணல. சரி பேசி எங்க இருக்காங்கன்னு கேப்போம். அம்மாடி சொல்லுமா. என்னாச்சுப்பா, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஏமா நீ சொன்ன பஸ்ல தான்மா ஏறி போயிட்டு இருக்கோம். இப்பதான் பஸ் உளுந்தூர் பேட்டை தாண்டி போயிட்டு இருக்குதுமா. அப்பா குடுப்பா. அக்கா எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. உன் கூட துணைக்கு இருக்கணும், உன்னை பாத்துக்கணும், உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா நீ தான் போப்போன்னு விரட்டி விட்ட. இல்லடா, இந்த நேரத்துல நீ இங்க இருந்திருந்தாதான் பிரச்சனையா இருந்திருக்கும். உன்னோட பாதுகாப்புக்கும் அப்பாவோட பாதுகாப்புக்கும் இந்த மாதிரி டிராவல் பண்றதுதான் சரியான வழி. நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவங்க கெஸ் பண்ணிடவே கூடாது, அதுதான் முக்கியம். எவ்வளோ நேரம்க்கா பஸ்லேயே போயிட்டு இருக்க முடியும்? நைட் ஆனால் ஏதாவது ஹோட்டலில் தங்கிக்கோங்க, அது வரைக்கும் பஸ்லேயே ட்ராவல் பண்ணுங்க. நீங்க பத்திரமா இருந்தா அக்கா தைரியமா போராடுவேன். அதுக்கு தான் சொல்றேன், புரியுதா? ம், புரியுதுக்கா. பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்ட வேண்டியது இருக்கு. திரு மட்டும் நம்ம பக்கம் வந்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது வரைக்கும் நீங்க பத்திரமா இருக்கணும். ஆ சரிக்கா. தைரியமா இருக்கணும் முத்து. தைரியமும் தன்மானமும் தான் நமக்கு பெரிய சொத்து, புரியுதா? ஆ புரியுதுக்கா. ஆ அக்கா. என்னப்பா? விட்டுற மாட்டேல. திரு உங்களுக்கு எப்படியும் நிரூபிச்சிருவேலக்கா. கண்டிப்பா செய்வேண்டா. இப்ப கூட நல்ல தகவல் கிடைச்சிருக்கு, அங்கதான் போயிட்டு இருக்கோம். சரி அப்பா கிட்ட கூட. ஆ இந்தாப்பா பேசணுமா? சொல்லுமா. சரிப்பா, தம்பிய பாத்துக்கோங்க, பத்திரமா இருங்க. சரிம்மா. நான் சொன்னபடியே நடந்துக்கோங்க, சரியாப்பா? நான் பாத்துக்கிறேம்மா. நீ நினைச்சத முடிக்கணும், அதுக்காக அப்பா உனக்கு என்ன வேணாலும் செய்வோம்மா. சந்தோஷம்ப்பா. நீ பத்திரமா இருமா. வெச்சிடுறேன். சரிம்மா. ஓகே வசந்தி, நீங்க வந்து ஆரம்பிங்கம்மா. ஏன் போய் தனியா நிக்கிறீங்க? கடவுளே, பையனுக்கு கல்யாணம்னா நான் சந்தோஷப்படணும், ஆனா இப்ப வாழ்த்துறதா அழறதான்னு தெரியலையே. Congratulations. அப்பா நானே
ஏய் பண்ணுடா அதுக்கு என்ன குடு இது புடி சார் வணக்கம் கலிவர்தன் வாங்க 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 நீங்க நலங்க வைங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தனியா வாங்க சொல்லுங்க சார் என்ன விஷயம் முக்கியமான விஷயம் கலிவர்தன் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி போலீஸ் ட்ரேஸ் பண்ண சொன்னோம்ல அந்த கதிரேசன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனந்த் கிட்ட பேசி இருக்கான் சூப்பர் சார் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அதுதான் முக்கியமான விஷயம் அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு டவர் மாறி இருக்கு அதாவது அவன் டிராவல்ல இருக்கான் சார் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைச்சேன் டிராவல் பண்ண வச்சிருக்காளே புத்திசாலிதான் எந்த ரோட்ல டிராவல் பண்றாங்களா உளுந்தூர்பேட்டை தாண்டி திருச்சி ரோட்ல போயிட்டு இருக்கான் அவன் பஸ்லயோ கார்லயோ போறான்னு நினைக்கிறேன் இல்ல சார் கார்ல போற அளவுக்கு அவனுக்கு வசதி இல்ல நிச்சயம் பஸ் இல்ல ட்ரெயின்ல தான் அவன் போயிட்டு இருக்கணும் அப்படின்னா பஸ் தான் ஏன்னா சிக்னல் ஜிஎஸ்டி ரோடு பக்கம்தான் காட்டியிருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா ஆனந்தி உஷாராயிட்டா உடனே அவன் வாய் அடைக்கணும் அவங்க ரெண்டு பேரை தூக்குறதை தவிர வேற வழியே இல்லை ஒன்றும் பயப்படாதீங்க சார் எல்லா ஏரியாவிலையும் எனக்கு ஆள் இருக்கு அவங்க திருச்சி நெருங்கிறதுக்கு முன்னாடி அவங்கள தூக்கிடலாம் சார் அப்படின்னா உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் பண்ணிடுறேன் சார் எப்படியும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள பிடிச்சாச்சுன்னு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அவன் லொக்கேஷனை மட்டும் அடிக்கடி கேட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க அது போதும் சார் கட்டாயம் சொல்றேன் கலிவர்தன் சரி நான் கிளம்புறேன் எனக்கும் எக்கச்சக்கமா வேலை இருக்கு பரட்டுங்களா தூக்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி ரைட்டுமா வாழ்த்துக்கள் மாப்பிள்ள கொஞ்சம் வாப்பா என்ன டாட் அங்கிள் கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க எனி ப்ராப்ளம் இவன் பயப்படுறான் இன்னும் ஏத்தி விடுவான் ஆமாப்பா வழக்கம் போலதான் இந்த கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா உங்க குடும்பமே கம்பி என்னணும்னு மிரட்டுறாரு மறுபடியும் சொல்றேன் மொத்த குடும்பத்தோட எதிர்காலமும் உன் கையில தான் இருக்கு பார்த்து நடந்துக்குப்பா என்னது வீட்டுல எந்த கலவரத்தையும் காணோம் அம்மாவை இன்னுமா அரெஸ்ட் பண்ணல சிஎம் செல்லுக்கு அனுப்பியுமா இன்னும் நடவடிக்கை எடுக்கல வீடே அமைதியா இருக்கே என்னடா நீ வந்து உட்காரிய ஐயா நான் என்ன உன்ன மாதிரி வெட்டி பயலா வேலைக்கு போயிட்டு வரேன் வாழ்க்கையில ஒரு தடவை வேலைக்கு போறா அதுக்கு இந்த பித்தலா மேகலா நீ போய் தண்ணி எடுத்து வாடா வேலை எல்லாம் எப்படி இருந்துச்சு
ரொம்ப போர் அடிக்குதுமா. சேட் ஆபீஸ்க்குள்ள போன் பேச கூடாதுன்னு சொல்றான். போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்றான். பின்ன வேலைன்னா அப்படிதான் இருக்கும். சரி, நம்ம அந்த டிப்பர் சர்வீஸ் குணசேகரன் இருக்கான் இல்லையா, அவனோட கணக்கு கொஞ்சம் இடிக்குதே. வா வந்து உட்கார். நீ தானே போன வாட்டி பார்த்த, அது என்ன கணக்குன்னு பாரு, பார்த்து சொல்லு. ஆ இத பாரு, முதல்ல அந்த குணசேகரன் கணக்கு முடிச்சிருவோம். மா குடுக்குடு. நீ காப்பியை குடிச்சிட்டு ரெடி ஆயிட்டேனா அவன் ஆஃபீஸ்க்கு போவோம். சத்தம் போடணும். ஒரு வாரத்துல அசலை திருப்பி கொடுக்கணும்னு கெடு வச்சுட்டு வருவோம். இப்படியே விட்டோன்னு வச்சுக்க, இவங்களுக்கெல்லாம் துளிர் விட்டு போயிடும். சரிம்மா பாத்துக்கலாம். சரி கணக்க பாரு. போலீஸ் எதுக்கு வராங்க? ஆஹா வந்துட்டாங்க சார். என்ன சார் இந்த பக்கம்? இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் காட்டி ஒரு பின்னு பின்னிட வேண்டியதா. சர்குணத்தம்மாவை பார்க்கணும். அவங்கள எதுக்கு பார்க்கணும், என்ன விஷயம்? முக்கியமான விஷயம் பேசணும் சார். அத உள்ளதான் உட்காந்துருக்காங்க, போங்க. வாங்க வாங்க. என்ன திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க? கொடுக்க வேண்டிய வசூல் எல்லாம் 1ஆம் தேதி கரெக்ட்டா அங்க வந்திருக்குமே. அதெல்லாம் இல்லம்மா, நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போணும். ஸ்டேஷனுக்கா? எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. இங்க பேச முடியாதுமா, ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். விஷயத்தை சொல்ல மாட்டீங்களோ? ஓ இவன் கேஸா? அதெல்லாம் கோர்ட்ல ஹியரிங் வரும்போது பாத்துக்கலாம். தம்பி இல்லம்மா, உங்களை தான் ஸ்டேஷன் கூப்பிடுறோம். அவசரப்பட்டு வாய திறக்காத கோபி, சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். என்ன சார், யார்கிட்ட பேசுறீங்க? மறந்துட்டு பேசுறீங்களா? சர்க்குலத்தை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்களா? ஹலோ, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பெரிய லெவல் கம்ப்ளைண்ட். பெரிய இடத்துல இருந்து ஆர்டர் வேற வந்திருக்கு, அதான் உங்களை கூப்பிடுறோம். சார் பெரிய இடமா? அது என்ன சார் அவ்வளவு பெரிய இடம்? சிஎம் செல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கலனா எங்க வேலையே போயிடும். அதனால தான் உங்களை கூப்பிடுறோம். வாங்கம்மா ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். சார் இருங்க இருங்க. எங்க அம்மா சாதாரணமா தண்டல் வசூல் பண்றவங்க, இவங்களுக்கும் சிஎம் செல்லுக்கும் என்ன சார் சம்பந்தம்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. கந்து வட்டி கொடுத்து பல குடும்பத்தை டார்ச்சர் பண்றீங்கன்னு புகார் வந்திருக்கு. கந்து வட்டி கொடுக்கறது சட்டப்படி தப்பு, தெரியும்ல சார். எங்க அம்மா எத்தனை வருஷமா கந்து வட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளவு நியாயமா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எங்க அம்மா மேல சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு யாருக்கு சார் தைரியம் இருக்கு? உங்க குடும்பத்துல இருந்தா கம்ப்ளைண்ட் போயிருக்கு, அனுப்புனது வேற யாரும் இல்ல. இந்த குடும்பத்தோட மூத்த மருமக பேரு கண்மணி. நிஜமாவா சார்? நிஜம் இல்லாமல வண்டி எடுத்துட்டு உங்க வீடு தேடி வந்திருக்கோம். அந்த பொண்ணு சாதாரணமா பெட்டிஷன் மட்டும் அனுப்பல, கூடவே நாலு பேரையும் சேர்த்திருக்காங்க. அவங்களும் இந்த பொண்ணு கொடுத்த தைரியத்துல புகார் கொடுத்திருக்காங்க. தப்பிக்கவே முடியாத அளவுக்கு கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல சார், அப்படிலாம் இருக்கவே இருக்காது. கண்மணி அப்படிலாம் செய்ய மாட்டா சார். சும்மா விளையாட்டுக்கு நாங்க வண்டி எடுத்துட்டு வரல, கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மை. அம்மா இது வரைக்கும் நமக்குள்ள 1000 குடுக்கல் வாங்கல் இருக்கு, அது வேற. இப்ப சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும், அது வேற. நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, அங்க பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது சார், நீங்க ஆனந்த பாத்துக்கோங்க. அம்மா நீல அங்க போகாதம்மா, நம்ம வக்கீல வர சொல்லுவோம், அடுத்து நடக்கிறத பாத்துக்கலாம். டேய் எதுவும் தேவையில்லை. அதான் அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல சார், நீங்க போங்க, நான் வரேன். இல்லம்மா நீங்க இப்போ உடனே வந்தா ஆகணும். அட நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன், உங்க ஜிப்லயே வரேன். ஏ மேகலா போய் பேக் எடுத்துட்டு வா. நீ தனியா போய் என்ன பண்ணுவ? நான் வேணா உன் கூட வரட்டுமா? எங்க அம்மாவை எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும், கூட நான் போறேன். எங்க அம்மா மேல ஒரு துரும்பு கூட படாம நான் பாத்துக்கிறேன். இந்தம்மா. வெயிட் பண்ணுங்கண்ணா. சரிம்மா.
என்னமா வேணும்? வணக்கம் சார், என் பேர் ஆனந்தி. இங்க குமார்னு ஒரு ஏசி மெக்கானிக் வேலை பாக்குறாரு, அவரை கொஞ்சம் பாக்கணும். என்ன இது, ஒரே நாள்ல அவன பர்டிகுலரா கேட்டு பல பேர் விசாரிக்கிறீங்க? சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சார், வாழ்க்கை பிரச்சனை. அவனை ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அவன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அவனா கால் பண்ணாதான் உண்டு. அவரு ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா சார், அவர்கிட்ட நான் பேச முடியுமா? அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இங்க கிடையாது. குமாரை பார்க்கணும்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி அவரை கான்டாக்ட் பண்ணணும்னா வேற ஏதாவது வழி இருக்கா சார்? ஒரு நிமிஷம். இது அவனோட ஃபோன் நம்பர். அவன் எப்ப போனை ஆன் பண்றானோ அப்ப அவனோட பேசிக்கங்க. தேங்க் யூ சார். வசந்தி அம்மா ஏற்கனவே குமார் டெல்லி போயிட்டதா சொன்னாங்க. இங்க வந்ததும் வேஸ்டா போயிடுச்சு. மனசுக்குள்ள நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா இங்க வந்தும் எதுவுமே நடக்கலையே, எல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த நம்பரை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? இது டெட் எண்டு தான். சரி வா போலாம். முதல்ல குமார் கொடுத்த டேப்ப கொடு. எதுக்கு சத்தம் போடுற? யோ, சத்தம் போடாதயா, யாராவது பாத்துற போறாங்க. அதனால என்ன, அந்த டேபுக்கு 2000 ரூபாய் கேட்டான், இப்ப அதை கொண்டு வந்திருக்கேன். வெறும் அதெல்லாம் இல்லையா, யார் நீங்க? நாங்க யாருன்னு தெரியணுமா? இருங்க, போலீஸ கூப்பிடுறேன். இந்த ஆபீஸ்லயே வெச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. நாங்க யாருன்னு அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு உங்க ஆபீஸ்க்கே தெரியும். மேடம் மேடம், ப்ளீஸ் மேடம், வேண்டாம் மேடம், ஃபோன் பண்ணாதீங்க. கண்மணி, வேண்டாம், விட்டுரு. நமக்கு அந்த டேப் அர்ஜென்ட்டா வேணும் ஆனந்தி. இவர்கிட்ட நம்ம கேட்டா ஒத்துப்பாரா? போலீஸ் தானே முறையா விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்க முடியும். திருநவர் இவர் இல்ல, அதை வாங்கி வித்தவர் தான் இவர். போலீஸை கூப்பிட்டு இவரை ஹேண்ட் ஓவர் பண்றதுனால என்ன கிடைக்க போகுது? நான் பேசிக்கிறேன் சார். அந்த டேப் என்னோட வாழ்க்கை சார். தயவு செஞ்சு அதை எங்க வித்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். அது அது வந்து பாத்தியா, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இதுக்குதான் சொன்னேன், போலீஸை கூப்பிடலான்னு. இருக்கண்மணி சார், உங்க கூட பிறந்த தங்கச்சிய நினைச்சு கேக்குறேன். என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு அதுல ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் தேடிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அதை வித்த எடுத்து சொல்லுங்க சார், பிளீஸ். பிளீஸ் சார், நீங்க மனசு வச்சா என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்த முடியும். உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும். கொஞ்சம் மனசு வைங்க சார். சரி சொல்றேன் மேடம். சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச கடை தான் மேடம், வெறும் 1500 ரூபாய்க்கு தான் வித்தேன். அந்த பணத்தை நானே கொடுத்து வாங்கிக்கிறேன், அதுக்கு மேல கேட்டாலும் தரேன். தயவு செஞ்சு எங்க கூட வந்து வாங்கி கொடுங்க சார். நான் சர்வீஸ் டியூட்டி போட்டுட்டு வந்துடுறேன், உங்களுக்கு நானே டேப் வாங்கி கொடுத்துறேன் மேடம். ரொம்ப நன்றி சார். வாங்க மேடம். போலீஸுக்கு போயிருந்தா இந்த டேப் இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருந்திருக்குமா? அம்மா தாயே, உன்னோட புத்திசாலித்தனம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. நீ தான் பெஸ்ட், ஓகேவா? இந்த டைம்ல என்ன அப்பா? சொல்லுங்கப்பா, என்னாச்சு? சர்க்குலத்தக்காவ கந்துவட்டி கேஸ்ல கைது பண்ணிட்டாங்க. ஐயோ, என்னப்பா சொல்ற? எந்த போலீஸ் ஸ்டேஷன்? நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்காங்க. நீ உடனே வந்திரு கண்மணி. சரி, நான் உடனே வரேன். நீ எங்க இருக்க? சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கம்மா. நீ எங்க இருக்கற? சீக்கிரம் வந்துருமா? நான் பக்கத்துல தான் இருக்கேன், நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். சரிம்மா. என்னாச்சு கண்மணி, போலீஸ் ஸ்டேஷன் சொல்ற? என்னன்னு தெரியல, அத்தைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாண்டி. என்னடி சொல்ற, என்ன பிரச்சனை? கந்துவட்டி கேஸ்ன்னு அப்பா சொல்றாரு, அங்க போனாதான் தெரியும். செழியன் வேற வீட்ல இல்ல, ஆபீஸ்க்கு போயிருக்காரு. நான் இப்ப உடனடியா ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். நீ தனியா சமாளிச்சுப்பல. இதை விடு, உனக்கு துணையா நான் வேணா வரட்டுமா? வேணாண்டி, அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை கூட்டிட்டு நான் போயிடுறேன். நீ டேப வாங்குற வழிய பாரு, நான் உனக்கு போன் பண்றேன். இந்தா இந்த நம்பரை வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன். மேடம் போலாங்களா? போலாம், ஆட்டோல தான் வந்திருக்கேன், போயிடலாம். Thank you.
என்னமா என்ன இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு பெரிய சீன் எல்லாம் ஏமா என்ன இது என்ன சொல்றீங்க என்னது நீங்க படி சேர எடுத்து போட்டு உட்காருறீங்க இதுனா உங்க அப்பா வீட்டு வீடா என்ன இது பேச்செல்லாம் வேற மாதிரி போகுது எப்ப வந்தாலும் நான் இப்படித்தானே உட்காந்து பேசுவேன் அது சாதாரணமா வர்றப்ப இப்ப நீ குற்றவாளிமா உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் வா அப்படி போய் ஓரமா நில்லு வா யோ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா இந்த பாரு யோகுன்னு பேசினா மரியாதை கெட்டு போயிடும் போமா போய் ஓரமா நில்லு ஏந்திரு போய் அப்படி ஓரமா நில்லு போ ஹலோ சார் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அம்மா எத்தனை விஷயத்துக்கு இங்க வந்து போயிருப்பாங்க இவங்கள போய் நீங்க சாதாரணமா ஓவரா பேசக்கூடாது இப்ப உங்க அம்மா கைதி செல்லுல அடைச்சு வச்சு அப்புறமா தான் விசாரிக்கணும் நிக்க வைக்கிறோம்ல அந்த அளவுக்கு மரியாதை இருக்குல்ல பா நீ உங்க அம்மா கூட ஓரமா போய் நில்லுப்பா அம்மா சார் சொல்லிட்டாங்களா போமா அங்க போய் நில்லுமா என்ன சார் இப்படி அநியாயம் பண்றீங்க ஆமா சார் எதுவா வேணா இருக்கட்டும் முதல்ல என் அத்தை உட்கார வைங்க ப்ளீஸ் சார் ஆமா சார் முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க சார் யோ மாமா என்ன டபுள் கேம் ஆடுறியா இல்ல டபுள் ஆக்ட் கொடுக்குறியா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எங்க அம்மா மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறியா பாவி என்னோட அக்கறைய போய் நடிப்புன்னு சொல்றியா அக்கா வேணா இன்னைக்கு எங்க குடும்பத்தை கரிச்சு கொட்டலாம் ஆனா என்னோட மனசுல அக்காங்கிற மரியாதை என்னைக்குமே போகாதியா பாத்தியாமா எப்படி இனிப்பு வழிய பேசுறாருன்னு ஒரு பக்கம் இவர் மகளை விட்டு உன் அரெஸ்ட் பண்ணி உள்ள குறை வைப்பாரா இன்னொரு பக்கம் உனக்கு மரியாதை கிடைக்கலன்னு கண்ணீர் விட்டு டிராமா பண்ணுவாராம் எப்படி இருக்கு பாத்தியா மாப்பிள உனக்கு என்னோட பொண்ணை பிடிக்காது அதுக்காக நாக்கில நரம்பில்லாம பேசாத யாரையா நாக்கில நரம்பில்லாம பேசுறது கேட்டுப்பாரு போலீஸே கேட்டுப்பாரு உன் பொண்ணு செஞ்ச அக்கிரமத்தை புட்டு புட்டு வைப்பாங்க ஏமா நீ தானே கண்மணி வைஃப் ஆஃப் செழியன் நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அதுவும் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அங்கிருந்து தான் எங்களுக்கு தகவல் வந்தது ஐயோ நானா சத்தியமா இல்ல சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்ல மெயில் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்கம்மா கரெக்டா நேத்து நைட்டு 12:30 சிஎம் செல்லுக்கு மெயில் வந்திருக்கு கூடவே காபி 2 போட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு வர மெயில் வந்திருக்கு பாரு இத நீ அனுப்புனது என்ன அநியாயம்
சிஎம் செலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க அம்மா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு மிரட்டினவ தானே நீ? அப்ப சொன்னதை இப்ப செஞ்சுட்ட. இங்க பாரு கோபி, இந்த மாதிரி அநியாயமா பேசாத, வாய மூடு. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. சார் என்ன சார் இதெல்லாம், இத்தனை வருஷமா எங்க அக்கா வட்டி குடுறது உங்களுக்கு தெரியாதா? இப்ப போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து இருக்கீங்க, இதெல்லாம் தப்பு சார். இவ்வளவு நாளா இந்த அம்மா பேர்ல யாரும் சிஎம் செலுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பல, அதனால லோக்கல்ல பேசியே முடிச்சிட்டோம். இந்த அம்மா மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி இப்ப மேல் இடத்துல இருந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் வந்திருக்கு. எங்க என்ன பண்ண சொல்றீங்க சார்? இது எப்படி நடந்துச்சுனே தெரியல. சத்தியமா நான் இந்த மேல அனுப்பவே இல்ல சார். ஐயா என்ன உங்களை அந்த கலிவரத ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னானே? இருக்கட்டும் இருக்கட்டும், நானும் அதையே தான் சொல்றேன். கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்குல்ல அதையும் அடிச்சிருங்க. செஞ்சிருவீங்கல்ல? ஆ பெரியவனே.